ஒரு சமயம் புரட்சி தலைவர் மதுரைக்கு இரவில் காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது கொள்ளையர்கள் அவரின் காரை வழிமறித்தனர். புரட்சி தலைவர், நீங்கள் கொள்ளையடித்து செல்ல என்னிடம் ஏதும் காசு பணம் இல்லை என்று சொல்லி பார்த்தார். புரட்சி தலைவருடன் பயணித்த சிரிப்பு நடிகர் தங்கவேலு அவர்களுக்கோ ஒரே நடுக்கம். இன்றைக்கு நம்மை இவர்கள் அடித்து உதைக்கப் போகிறார்கள் என அவர் பயந்து விட்டார். சொன்னதை கேட்காமல் கொள்ளையர்கள் காரை விட்டு இறங்கு என்றதும் புரட்சி தலைவர் கீழே இறங்கி அவர்களுடன் சண்டை போட தயாரானார். அவரது துணிச்சலை பார்த்த கொள்ளையர்கள் சற்று தயங்கினர். யார் இவர்? பெரிய பயில்வானோ? நாம் இத்தனை பேர் இருக்கிறோம், நம்மை எதிர்க்க முன்வருகிறாரே என்று தயங்கி நின்ற வேளையில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் இவர் எம்ஜிஆர் என்பதை கண்டுபிடித்து விட்டார். பிறகென்ன, மன்னிப்பு கேட்டு தலைவணங்கி வழிவிட்டனர்.